எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த யோ வாட்ஸ்அப் லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை தரைக்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல்சம் ஆன் பண்ணுறேங்க அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோனா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் இந்த யோ வாட்ஸ்அப் லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுறங்க லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த யோ வாட்ஸ்அப் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோ வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இது வரைக்கும் யூடியூப்ல யாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோ வாட்ஸ்அப்பில் இவ்வளோ ட்ரிக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வீடியோ மேக் பண்ணி போடவே இல்லை ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன் ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வீடியோ பாக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் வந்து பண்ணி விட்டுருங்க நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்காக தான் இந்த வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காரு ஒரு பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு ஸோ இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறக்கான ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஸோ அந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி கேப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் வந்து போட்டிருக்காங்க பர்த்டேக்கு என்னோட ஃப்ரெண்ட் பர்த்டேக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து போட்டிருக்காங்க அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாச்சும் டைப் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கலாம் காப்பி கேப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ அதை கொடுத்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கேலரியில் வந்து எனக்கு சேவ் ஆகிட்டு அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோடய ஃப்ரெண்டுகிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீ கேட்கணும் மீ கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபோட்டோ அவங்க சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வந்து வைக்க முடியும் அப்படி இல்லைன்னா வந்து பிளே பிளேஸ்டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து அவை அப்ளிகேஷன் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் சேவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் இருக்கு அந்த அப்ளிகேஷன் நீங்க அந்த ஸ்டேட்டஸ் யார் வச்சிருக்காங்க அதை தேடி கண்டுபிடிச்சி அதை டவுன்லோட் பண்ணி அந்த திரும்ப நீங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகிடும் ஆனா நான் நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் வந்து டவுன்லோட் பண்ணேன் ஸோ அதை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நான் வைக்கிறேன் பாருங்க சோ இப்பதான் டவுன்லோட் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நான் வைக்க முடியும் சோ இதுக்காக தான் நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த யோ வாட்ஸ்அப் யோ வாட்ஸ்அப் ஜிபி வாட்ஸ்அப் எஃப்எம் வாட்ஸ்அப் ஃபோர்ட் வாட்ஸ்அப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நான் கூட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் அந்த வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணேன் ஆனால் இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீட்டெயிலாக வந்து நான் கற்றுக்கிட்டேன் ஸோ அந்த டிப்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்த்தா இந்த வீடியோவில் வந்து போட போகிறேன் ஸோ ஆரோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து இருக்கான் ஸோ அவனோட நேம் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கஸ்டம் ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க ஸோ அந்த கஸ்டம் ப்ரைவசிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ப்ரைசி வந்து போட்டு வச்சிருக்கேன் ஸோ அது என்ன ப்ரைவசின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹைடு ப்ளூ டிக் அப்புடின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஹைடு டிக் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறான் அந்த மெசேஜை வந்து நான் பார்த்தாலும் அவனுக்கு நான் பார்க்காத மாதிரி தான் அவனுக்கு வந்து காட்டும் ஸோ இல்லை செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைடு செகண்ட் டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் இருந் இப்போ என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஹைடு செகண்ட் டிக் கொடுத்து நான் ஓகே கொடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் இருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு ஃபோட்டோ இல்ல வீடியோ ஏதோ ஒரு மெசேஜ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுறான் அந்த மெசேஜை வந்து நான் பார்த்துட்டேன் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ப்ளூ செகண்ட் ப்ளூ டிக் அப்புறம் ஹை செகண்ட் டிக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவனுக்கு வந்து ஷோ ஆகாது ஸோ பார்த்தாலும் பார்க்காத மாதிரி தான் அவனுக்கு வந்து காட்டும் இல்லை மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஹைடு ப்ளூ மைக்ரோ ஃபோன் இது வந்து எதுக்காகனு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு வந்து சென்ட் பண்ணியிருக்கான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு வந்து நான் ப்ளே பண்ணி பார்த்துட்டேனா இந்த மாதிரி ப்ளூ கலரில் வந்து அவனுக்கு வந்து ஷோ ஆகும் அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைடு ப்ளூ மைக்ரோ ஃபோனை வந்து நான் ஆஃப் டிக்கு கொடுத்து ஓகே கொடுத்து வச்சுருந்தேன்னா அதை நான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டை வந்து நான் ப்ளே பண்ணி பார்த்தாலும் அவனுக்கு நான் பார்க்காத மாதிரி தான் காட்டும் இல்லை மூணு இல்லை நாலாவது ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்க ஹைடு டைப்பிங்னு இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்ல ஆன்லைன்ல இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தங்க நமக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேமுக்கும் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிவாஸ் டைப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்கு கொடுத்து நீங்க ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்ல டைப் பண்ணாலும் அவங்களுக்கு டைப்பிங்கிறதே காட்டாது ஹைட் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்ல உங்களோட ஃப்ரெண்டு லவ் யாட்ட சாட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிவாஸ் வாய் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும் ஸோ இல்லை ஹைட் ரெக்கார்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு தெரியுமா ஸோ இதை டிக்கு கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து காட்டாது ரெக்கார்ட் பண்ணுறது வந்து காட்டாது ஸோ இல்ல லாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஹைடு வியூ ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ இது வந்து எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இப்போ என்னோட ஃப்ரெண்டு வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் வந்து வச்சிருக்கான் அந்த எனக்காக என்னை திட்டி ஏதோ ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து வச்சிருக்கான் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நான் பார்த்துட்டேன் ஆனாலும் அவனுக்கு பார்க்காத மாதிரி இருக்கணும்னா ஹைட் வியூ ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா ஸோ இதில் டிக்கை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க இல்லை லாஸ்ட்டாக உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டெலிட் மெசேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்து டெலிட் பண்ணாலும் அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு டெலிட் ஆகாமல் இருக்கும் என்னோட வாட்ஸ்அப்பில் வந்து இருக்கும் அதே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அவன் டெலிட் 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 ஃபார் எவ்வரி கொடுத்தா அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு டெலிட் ஆகிடும் ஸோ இல்லை எல்லா டிக்குமே நீ வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருங்க இல்லை லாஸ்ட்டாக இருக்க டிக்கை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணாமல் ஓகே கொடுத்துருங்க ஸோ அடுத்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைடு கண்டெக்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் ஹைடு காண்டாக்ட் நேம்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அந்த நேமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிட்டு பாருங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருந்துச்சு இப்போ அந்த நேமே காணும் பாருங்க நேம் இல்லாமல் ப்ரொஃபைல் மட்டும் தான் இருக்குது ஸோ தான் இந்த ஆப்ஷன் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதே வந்து எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் லவர் யார்ட்டு இருக்கீங்க அந்த சார்ட்டை யாருமே பார்க்கக்கூடாது அப்படி நீங்கள் நினைச்சிங்கன்னா அந்த சா்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக் வந்து போட்டுக்கலாம் பேட்டன் பின்னு ஃபிங்கர் பிரிண்ட் இது மூணுல எது வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் நான் வந்து பேட்டர்ன் வந்து செட் பண்ணுறேன் பாருங்கள் பேட்டன் செட் பண்ணி ஒரு பேட்டர்ன் வந்து போட்டுவிட்டேன் ஸோ போட்டுவிட்டேன் இப்போ நான் பேக் வரேன் பாருங்க பேக் அந்த பாஸ்வேர்டு கேக்குது பாருங்க அந்த நேம் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் பேட்டர்ன் வந்து கேட்குது பேட்டர்ன் போட்டதுக்கு அப்புறம் தான் உள்ளே வந்து போகுது பாருங்க ஸோ பேட்டர்ன் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஸோ அடுத்து பேட்டன் பேட்டர்ன் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நோ கால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நான் கேம் விளாண்டுகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் நார்மல் கால் எல்லாமே வந்து இருப்பான் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்காது ஸோ அதனாலதான் பார்த்தீங்கன்னா காலை வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் நோ கால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க ஸோ இது வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன் அவன் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் கால் பண்ணாலும் எனக்கு வந்து கால் வந்து வராது ஸோ இதுக்காக தான் இதை வந்து நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை ஆன் அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் ஆன்லைன் டோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது ஸோ இது இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து ஆன்லைன் வந்தானா இந்த இடத்துல மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நேம் போட்டு ஆன்லைன் அப்புடின்னு சொல்லிட்டு ஷோவாகும் ஸோ இதுக்காக தான் இந்த ஆப்ஷன் ஸோ இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இப்போதைக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மெயின் பேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் மெயின் பேஜ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஸோ இருங்க அதுக்கு முன்னாடி ஒரு சில ஆப்ஷன் இருக்குது அதை பார்த்துக்கலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா யோ வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காண்டாக்ட் வந்துருக்கு பாருங்க துர்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த நேம் வந்து நான் ஹோல்டு பண்ணுறேன் ஹோல்டு பண்ணி மேலே அந்த த்ரீ டாட்டை வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் த்ரீ டாட்டை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைடு சாட்டுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஹைட் சாட் வந்து கொடுக்குறேன் ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு பாஸ்வேர்டு வந்து போட்டு வச்சுருந்தேன் ஸோ இந்த எண்ணு தான் போட்டு வச்சுருந்தேன் அந்த எண்ணு பாஸ்வேர்டு வந்து போட்டுவிட்டேன் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிட்டு இப்போ நான் சர்ச் பண்ணுறேன் பாருங்க அந்த நேம் துர்கா அப்படின்னு சொல்லி போட்டு சர்ச் பண்ணுறேன் பட் அந்த நேமில் எந்த ஒரு நேமுமே வர மாட்டேங்குது பாருங்க ஸோ மேலே அந்த யோ வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு போடுங்க பாஸ்வேர்டு போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த நேம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இதுமாரி உங்கள் லவ்ர்ட்ட நீங்கள் பேசுகிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா நீங்கள் இந்தமாரி வந்து இந்தமாரி கூட நீங்கள் சாட் பண்ணலாம் உங்கள்கிட்ட ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அன் அன்ஹைட் பண்ணிடுறேன் அந்த அன்ஹைட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு வந்து தெரியல அந்த நேமை வந்து ஹோல்டு பண்ணுங்கள் இப்படி ஹோல்டு பண்ணுங்கள் ஸோ அந்த நேம் வந்து கொஞ்சம் பிடிச்சி வச்சிங்க நேம் கொஞ்சம் ஹோல்டு பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு கண் மாதிரி இருப்பாருங்க ஸோ அதை கொடுங்க கொடுத்துட்டு அந்த பாஸ்வேர்டு போட்டிருங்க ஸோ பாஸ்வேர்டு போட்டுட்டீங்கன்னா அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா அன் அன்ஹைட் ஆகிடும் ஸோ நான் வேற எதையும் அன்ஹைட் பண்ணிட்டேன் ஹோல்டு பண்ணி அந்த கண் மாதிரி இருப்பாருங்க ஸோ அதை கொடுத்து பாஸ்வேர்டு போட்டுட்டீங்கன்னா அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஹைட் ஆகிடும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ளைட் மோடு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி இந்த மாதிரி கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து உங்களுக்கு தொடர்ந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இப்போ நார்மலாக மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் அந்த ஃப்ளைட் மோட் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா யாரும் கால் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் எல்லாருமே ஃபிளைட் மோட் வந்து போடுறாங்க ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ளைட் மோடை வந்து நீங்கள் போட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ வாட்ஸ்அப்லேருந்து உங்களுக்கு எந்த ஒரு மெசேஜுமே வராது இந்த ஃப்ளைட் மோடாக நீங்கள் எப்போ திரும்ப வந்து ஆஃப் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் வந்து வரும் ஸோ இதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சு வச்சிங்க அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இது வந்து எதுக்காகனு பார்த்தீங்கன்னா லைட்டு டார்க் மோடு ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மோடு வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ இதுதான் இதுனா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே பிளஸ் சிம்பிள் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இதை கிளிக் பண்ணால் இல்லை ஃபர்ஸ்ட்டு உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் உள்ள காண்டக்ட் நேம் காண்டக்ட்டு எல்லாமே வந்து ஷோவாகும் ஸோ இல்லை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெடிகார மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இது வந்து எதுக்காகனு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சீன் ஃப்ரீஸ் பண்ணுறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட சேனலில் லாஸ்ட்டு என்னோட வாட்ஸ்அப்பில் லாஸ்ட்டு சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து எதுக்காகனா இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ வெளில கூப்பிடுவாங்க சரியான வெயிலாக இருக்கும் இல்லாட்டி மழையாக இருக்கும் ஸோ அந்தமாதிரி நேரத்தில் உங்களோடய ஃப்ரெண்டு வந்து வெளில கூப்பிட்றாங்க ஸோ நீங்கள் வந்து அவங்க அவங்கள்ட்ட வர முடியாது அப்படின்னு சொல்ல முடியல அந்த நேரத்தில் வரேன்னு சொல்லிட்டிங்க ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க வாட்ஸ்அப் கால் நார்மல் கால் ஏதோ ஒரு கால் வந்து இருக்காங்க அவங்க காலை வந்து நீங்கள் எடுக்காமல் கொஞ்சம் டைவர்ட் பண்ணுறீங்க ஸோ அந்தமாதிரி நேரத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் இருக்கீங்க ஸோ உங்கள் லவ்யாட்டியோ வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் இருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு கேட்பாங்க ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்க மாட்டேறேன் ஆனால் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் நான் நாயே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்டு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க என்னோட ஃப்ரெண்டுனா கண்டிப்பாக வந்து இதோட கேவலமாக கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு சீனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிக்கலாம் இந்த மாதிரி லாஸ்ட்டு சீனை ஃப்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சுக்கு வந்து லாஸ்ட்டு சீன் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கணும் அதே ரெண்டு அதே ஒரு பத்து நாள் கழித்து பத்து நாள் கழிச்சு என்னோட வாட்ஸ்அப்பில் லாஸ்ட்டு சீன் செக் பண்ணி பார்த்தாலும் இதே ரெண்டு அஞ்சு இன்னும் டேட்டு போட்டு தான் என்னோட சேன் என்னோட வாட்ஸ்அப் லாஸ்ட்டு சீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டாகும் பத்து நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னோட லாஸ்ட்டு சீன் வந்து காட்டும் திரும்ப அந்த கெடிகாரம் மாதிரி இருப்பாருங்க இந்த அலாரம் மாதிரி உள்ளதை திரும்ப நான் எப்போ ஆன் பண்ணுறேனோ அது வரைக்கும் என்னோட லாஸ்ட்டு சீன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் ஸோ இப்போ நான் பத்தாம் தேதி என்னோட லாஸ்ட்டு சீனை வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன்னா பத்தாம் தேதி வரைக்கும் அந்த லாஸ்ட்டு சீன் அப்படியே தான் இருக்கும் அது எப்போ நான் திரும்ப ஆஃப் பண்ணுறேனோ அப்போ தான் என்னோடய லாஸ்ட்டு சீன் என்னோட ஆன்லைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து வந்து காட்டும் திரும்ப அந்த பிளஸ் சிம்பில் கிளிக் பண்ணுறேன் ஸோ இதில் சேவ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது இது வந்து நமக்கு தேவைப்படாது இல்லை லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஸோ இதுதான் மெயின் எல்லாருக்குமே இந்த வாட்ஸ்அப்பில் ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் லாஸ்ட் சீன் இப்போ நான் சொன்னேன்னா உங்களுக்கு அலார மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள செட்டிங்கில் கொடுத்துருக்காங்க அது எதுக்கு மொபைலில் நடு எதுக்கு மொபைல்லே கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் லாஸ்ட் சீன் ஃப்ரீஸ் லாஸ்ட் சீன் இது அதுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி ஆன்டி வியூ ஒன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் யாராச்சும் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ வாட்ஸ்அப்பில் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ அது என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் பாருங்கள் இப்போது அது என்ன டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது பாருங்கள் கேலரி வந்து நான் ஓப்பன் பண்ணிடுறேன் ஸோ கேலரி ஓபன் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து என்னோட நான் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஸோ அந்த ஒன்றுங்கிறத கொடுத்து நான் ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணனால் என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை ஒரு தடவை மட்டும் தான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்க்க முடியும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்சாலும் அந்த ஃபோட்டோ வந்து பார்க்க முடியாது இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த யோ வாட்ஸ்அப் லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்தமாதிரி உங்கள் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க ஃபோட்டோ சென்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் எத்தனை தடவை வேணால் பார்த்துக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் ஆன்டி வியூ ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா ஸோ இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் பார்க்குற மாதிரி அதை ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் எத்தனை தடவை வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம் பட் எனக்கு வந்து இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் அதை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன்

ஸோ அந்த மாதிரி ஃபார்வர்டு மெசேஜ் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அது ஃபார்வர்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்டு யாருக்குமே வந்து தெரியக்கூடாது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டிசபிள் ஃபார்வர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டிசபிள் ஃபார்வர்டு ஆன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் என்ன தான் ஃபார்வர்டு மெசேஜ் பண்ணாலும் உங்களோட ஃப்ரெண்டு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபார்வர்டு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போகாது அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹவு கேன் கால் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுறேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் யார் யார் கால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லை மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளியான் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது இந்த எவ்வரியான் கொடுத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் கால் வந்து பண்ணலாம் அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மை காண்டக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து சேவ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு நேம் யாராச்சும் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அவங்க மட்டும் தான் உங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இல்லை செலக்ட் காண்டெக்ட்ருங்க பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பேர் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணால் போதும் அப்படின்னு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க நேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோ படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்டெக்ட் கால் பண்ணக்கூடாது ஸோ அப்படி உங்களுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வந்து கொடுத்துருங்க அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் பிரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு ஸோ இந்த கஸ்டம் பிரைவசி வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் நான் யார் யாருக்குன்னா கஸ்டம் ப்ரைவசி போட்டிருக்கேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துக்கலாம் இல்லை கஸ்டம் பிரைவசின்னு சொல்லுற ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனுக்கு போட்டிருக்கேன் ஸோ இது யாருன்னு தெரியல ஒருத்தர் அவர் நம்பரை டெலிட் பண்ணும் டெலிட் பண்ணிட்டேன் என்னோடய ஃப்ரெண்டு சபரின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு போட்டுருக்கான் ஆரோன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு இருக்கான் பாருங்க அவனுக்கு தான் எல்லா இடத்துலையும் நான் கஸ்டமர் விசி போட்டிருக்கேன் அவன் தான் என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான் கால் பண்ணி ஸோ இந்த மாதிரி நீங்கள் யார் யாருக்குன்னா கஸ்டம்பரி வசி போட்டிருக்கீங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை டீட்டெயிலாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நான் எல்லாருமே டெலிட் பண்ணிட்டேன் கஸ்டம் பிரைவிசி எல்லாமே டெலிட் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹைடு வியூ ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ இது வந்து எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு பார்த்தா மாதிரி காட்டக்கூடாது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சிக்கலாம் ஸோ நான் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து யாரோட வச்சும் பார்த்தேன்னா அவங்களுக்கு நான் பார்க்காத மாதிரி தான் காட்டும் ஆனால் அவங்க ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து நான் பார்த்துட்டேன் ஸோ நீங்கள் பார்த்தது பார்த்தா மாதிரி அவங்களுக்கு தெரியும்னா இந்த ஹைடு வியூ ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட ஸ்டேட்டஸை பார்த்தாலும் அவங்களுக்கு பார்க்காத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டெலிட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த யோ வாட்ஸ்அப் ஜிபி வாட்ஸ்அப் ஃபோர்ட் வாட்ஸ்அப் இந்த மாதிரி வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா யாராச்சும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு அதை டெலிட் பண்ணாலும் காட்டும் ஸோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு அதை டெலிட் பண்ணாலும் எனக்கு வந்து காட்டும் ஒரு வேலை அந்த மாதிரி டெலிட் பண்ண ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு காட்டக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுருங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் டெலிட் பண்ண ஸ்டேட்டஸும் எனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டெலிட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு ஸோ இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு முக்கியமான ஃபோட்டோ வீடியோ ஏதோ ஒன்று சென்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிட்டாங்க உடனே டெலிட் பண்ணாங்கன்னா ஸோ வந்து டெலிட் ஆகிடும் ஆனால் இந்த யோ வந்து பார்த்திங்கன்னா அப்படி யாராச்சும் டெலிட் பண்ணாலும் அந்த ஃபோட்டோ வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகாம உங்களுக்கு வந்து காட்டும் ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்ஷன் எல்லா எல்லாருக்குமே இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு யாராச்சும் ஒரு ஃபோட்டோ வீடியோ எதோ ஒன்று சென்ட் பண்ணி டெலிட் பண்ணாலும் அது டெலிட் ஆகாது உங்களுக்கு காட்டும் ஸோ இதுதான் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ளஸ் அதுவும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ப்ளூடிக் ஆஃப்டர் ரிப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இது வந்து எதுக்காகனு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஸியாக இருக்கேன் ஸோ அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணலை ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க ஃபோன் மெசேஜை வந்து நான் பார்த்துட்டேன் அப்படி பார்த்தபோது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ளூடிக் வந்து காட்டும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்ம மெசேஜை பார்த்து ரிப்ளை பண்ணலை இவட்டும் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க என்னோட ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கனா இவ்வளோ கேவலமாக தான் நினைப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ப்ளூ டிக் ஆஃப்டர் ரிப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த மெசேஜை நீங்கள் பார்த்தாலும் அவங்களுக்கு பார்க்காத மாதிரி காட்டும் நீங்கள் எப்போ அந்த மெசேஜ் ரிப்ளே பண்ணுறீங்களோ அப்போ தான் அவங்களுக்கு ப்ளூடிக் வந்து காட்டும் ஸோ உங்களுக்கு அதுமாரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஆன் பண்ணி வச்சுங்க எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா கண்டெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா காண்டாக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கனா ஹைடு ப்ளூடிக் ஹைடு செகண்டிக் ஹைடு ப்ளூ மைக்ரோஃபோன் ஹைடு டைப்பிங் ஹைட் ரெக்கார்டிங் இதெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படி ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே ஆன் பண்ணி ஓகே கொடுத்துருங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆன் பண்ணலை ஸோ எனக்கு எதுனா இன்ட்ரெஸ்ட் இல்லை யார் மெசேஜுமே ஓப்பன் பண்ணாமலே விட்டுருவோம் அப்படியே அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரூப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு குரூப்புக்கும் இந்த செட்டிங் வந்து நீங்கள் ஆன் பண்ணுறதா இருந்தாலும் ஆன் பண்ணிக்கலாம் ஹைடு ப்ளூ டீக் ஹைட் செகண்ட் திங் ஹைட் ப்ளூ மைக்ரோஃபோன் ஹைடு டைப்பிங் ஹைட் ரெக்கார்டிங் இதெல்லாம் நீங்கள் இருக்கிற குரூப்புக்கும் இது ஆன் பண்ணுறதா இருந்தாலும் ஆன் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு ஆன் பண்ணலை எதுவுமே அது பிராட்காஸ்ட் இருக்குது ப்ராட்காஸ்ட்டு நமக்கு தேவையில்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ஏதாச்சும் லாக் போடுறதா இருந்தால் லாக் போட்டுக்கலாம் ஃபிங்கர் பிரிண்ட் பேட்டர்ன் லாக் பின்னு ஸோ இதைச்சும் நீங்கள் பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்ட் போடுறதாந்தான் வாட்ஸ்அப்புக்கு பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம் நான் எதுவுமே வந்து போடலை அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம் தீம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த எஃப்எம் தீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டவுன்லோடு யோ தீம்னு இருக்கு பாருங்க ஸோ அதை வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ இதை வந்து க்ளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான தீம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த தீம்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் உங்கள் வாட்ஸ்அப்பே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ஷோ ஆகும் ஸோ எனக்கு இந்த தீம்லாம் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் நான் வந்து எதுவுமே டவுன்லோட் பண்ணலை ஸோ லோடு தீம்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ஏதாச்சும் கூகுள் இருந்து எதாச்சும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதை லோட் பண்ணி நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கலாம் இல்லை சேவ் எஃப்எம் தீம்னு இருக்குது ஒரு வேலை நீங்கள் சேவ் பண்ண அந்த தீம் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை ரீசெட் எஃப்எம் தீம்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது தெரியுமா ஸோ அந்த ரீசெட் எஃப்எம் தீமை கொடுத்து ரீசெட் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த தீமையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக டெலிட் பண்ணிடலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆல் சேவ்டு இன்ஸ்டால் தீம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்க சோ இதை கொடுத்திங்கன்னா அந்த தீமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணிடலாம் அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் இதை வந்து கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேலே கலர்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் கலரை வந்து நீங்கள் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுறதா இருந்தால் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ அது நமக்கு தேவை இல்லை அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அண்டு லுக் அண்ட் ஃபீல்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லோகோ இருக்குது பாருங்கள் ஸோ அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது அந்த சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓல்டு வாட்ஸ்அப் ஐ ஐஓஓஎஸ் ஒன்று ஃபேஸ்புக்கு ஸோ இந்தமாரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுவும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்டு ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ இந்த ஃபாண்டு ஸ்டைலை வந்து கிளிக் பண்ணுறேன் டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் நிறையா ஃபாண்டு வந்து கொடுத்துருக்காங்க இல்லை ஹேரி பாட்டர் ஃபாண்ட்டு கூட இருக்குது ஸோ எனக்கு அந்த ஃபான்னா வேணாம் என்னோட மொபைலில் ஆல்ரெடி இருக்கிற ஃபாண்டே சூப்பராக இருக்குது ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் கூட இல்லை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஃபாண்ட் வேணா கூட இல்லை ஃபாண்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லேஞ்சர் ஐக்கானு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ இந்த லேஞ்சர் ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேஞ்சர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் வாட்ஸ்அப் என்னோட வாட்ஸ்அப் லேஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் இருக்குது நீங்கள் ரெட்டு ப்ளூ எந்த கலர் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு கூட ஒரு சில லேஞ்சர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்தமாரி ஏதாச்சும் உங்களுக்கு வாட்ஸ்அப் லேஞ்சர் வேணுன்னா கூட வாட்ஸ்அப்புக்கு லான்ச்சர் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஒரு லேன்ச்சை வந்து செட் பண்ணி வேணாம் விடுங்க அடுத்து அதுவும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுறேன் எனக்கு வாட்ஸ்அப்லேருந்து ஏதாச்சும் நோட்டிபேஷன் வந்துச்சுன்னா ஒயிட் கலர் இருக்கும் ஸோ அதேமாதிரி பிளாக் ரெட்டு க்ரீனு எல்லோ பிங்க்கு நிறைய கலர் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த கலரில் ஏதாச்சும் ஒரு கலர்லேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படிங்க நினச்சால் கூட உங்களுக்கு பிடிச்ச கலரை கொடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் வர வச்சுக்கலாம் அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹைடு மீடியா ஃப்ரம் கேலரின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்லேருந்து வரக்கூடிய ஃபோட்டோ வீடியோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேலரியில் வந்து சேவ் ஆகாது ஸோ நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காதே ஸோ எனக்கு இப்போ வந்து அதை எல்லாமே ஆஃப் பண்ண போகிறேன் ஸோ நான் அது முன்னாடி சேஞ்ச் பண்ணேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணேன் ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருந்து வரக்கூடிய ஃபோட்டோ வீடியோ எதுவுமே வந்து சேவ் ஆகக்கூடாது அப்படினு நினச்சிங்கன்னா ஸோ இது வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருங்க ஸோ நான் இது ஆன் பண்ணி தான் வச்சுருந்தேன் இப்போ தான் இதை ஆஃப் பண்ணுறேன் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் அண்ட் ரீஸ்டோர்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது ஸோ இது நமக்கு தேவையில்லை செட்டிங்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்ஸ் கன்ஃபர்சேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது டிசபிள் இருங்க இல்லை நமக்கு என்ன ஒரு முக்கியமான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஃபார்வர்ட் லிமிட்டட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது இரநூத்தி ஐம்பது சாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் தொடர்ந்து அதே நார்மல் வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பேருக்கு மட்டும் தான் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ண முடியும் மற்ற யாருக்குமே அது ஃபார்வர்ட் பண்ண முடியாது ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இரநூத்தி ஐம்பது பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பண்ண முடியும் ஸோ இதை வந்து யாராச்சும் ஆன் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செட்டிங் இது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா எனபுள் ஆல்வேஸ் ஆன்லைன் ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இந்த எந்த ஆப்ஷனுமே தேவையில்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வீடியோ மோட்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து அனுப்பக்கூடிய ஃபோட்டோ வீடியோனால் பார்த்தீங்கன்னா சைஸ் குவாலிட்டி வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிக்கே கொடுத்துருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டு கூட கால் பண்ணாங்க கட் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கும் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் யூனிவர்சல் நம்ம பார்த்துட்டோம் அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் சொல்கிற ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த ஹோம் ஸ்கிரீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேலே ஹெட்டர்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த ஹெட்ருங்கிறத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் யூஐ அப்படின்னு சொல்லுற ஆப்ஷன் இருக்குது ஆ மேலே பாருங்க ஒன்ஸ் யூஐன்னு கொடுத்ததுக்கப்புறம் மேலே ஆப்ஷன் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு ஸோ அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் யூ ஒன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது ஸோ இது வந்து நார்மலாக இருக்குது ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ் ஸ்டைல்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது ஸோ அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பபிள் டாப் ஸ்டைல்னு சொல்லுற ஆப்ஷன் இருக்குது ஸோ அதுக்கும் கீழே வந்து பபிள் ஸ்டாப் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஷோ ஆகுது பாருங்கள் நோட்டிகேஷன் எல்லாமே கீழே வந்து ஷோ ஆகுது அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டிக் பேசிக் டைப் ஸ்டைல்னு சொல்லுற ஆப்ஷன் இருக்குது ஸோ இதான் மொக்கையாக இருக்குது பார்க்க ஸோ நான் நார்மலாக இல்லை ஒன்ஸ் யூஐஏ கொடுத்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் யூ ஒன் ஸ்டோக் இது ஸோ அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஸ்டைல்னு சொல்கிற சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் இன்ஸ்டாகிராம் லைக் ஸ்டோரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி வந்து நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்களோ மாதிரி வாட்ஸ்அப்லேயும் ஸ்டோரி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை ஆன் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட நேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்டோரி எல்லாமே ஷோ ஆகுது ஸோ நான் அதை க்ளிக் பண்ணுறேன் ஸோ க்ளிக் பண்ணி ஹோம் ஸ்கிரீன் செலக்ட் பண்ணுறேன் ஹெட்டர் க்ளிக் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோரி பார்க்குறதா இருந்தால் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் சார்ட் அண்ட் குரூப்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா சார்ட் வந்து ஷோ ஆகுது அதுக்கும் கீழே ஸ்டேட்டஸ் அதுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கால்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இல்லை செப்பரேட் சாட் குரூப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டு குரூப் ஸ்டேட்டஸ் கால்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் இருக்கிற குரூப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வந்து காட்டணும் அப்படிங்கிற நினச்சிங்கன்னா செப்பரேட் சாட் அண்ட் குரூப்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து இதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நான் வந்து குரூப்லனா அவ்வளோவா இல்லை ஸோ அதுக்கும் கீழே அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட் மை நேம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு நேம் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க செட் மை நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நேம் வந்து வாட்ஸ்அப் மேலே வந்து ஷோ ஆகணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா நிவாஸ் ஃப்ரீக்கி பாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் நேம் வந்து வச்சிருக்கேன் அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சிருக்கேன் யூடியூப்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும் பண்ணிவிடுங்க ஸோ நீங்கள் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ லைட் நைட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு அதெல்லாம் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணுறதா இருந்தால் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் மோட் வந்து உங்களுக்கு மேலே மாதிரி லோகோ வந்து ஷோ ஆகணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம் வேணும்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இல்லை மற்றபடி வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ தெளிவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சுமே ஆன் பண்ணுங்க அப்பா தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்ட லேட்டஸ்ட் வீடியோனா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சுமே ஆன் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோனா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் இந்த யோ வாட்ஸ்அப் லேட்டஸ்ட் வெஷன் டவுன்லோட் பண்ணுறேன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்